வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தென்றல் எக்ஸ்பிரஸ். நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவில் சுற்றுப்பயணம் பண்ணி 3 ஒருநாள் போட்டி 3 டெஸ்ட் மேட்சில் விளையாட இருக்காங்க. இதில் முதல் ஒரு நாள் போட்டி நேற்று அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியமில் ஸ்டார்ட் ஆச்சு. இது இந்தியா ஆடின 1000வது ஒருநாள் போட்டி. இதுவரைக்கும் எந்த டீமும் இவ்வளோ மேட்சஸ் ஆடினது கிடையாது. டாஸ் ஜெயித்த இந்தியன் டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா முதல்ல வெஸ்ட் இண்டீஸை பேட்டிங் பண்ண வச்சாரு. முடிவில் இந்தியன் டீம் 28 ஓவரில் 4 விக்கெட்டுக்கு 178 ரன்கள் எடுத்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை ஜெயிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மா 60 ரன் எடுத்து LBW ஆயிருக்காரு. விராட் கோலி 8 ரன், இஷான் கிஷன் 28 ரன், ரிஷப் பண்ட் 11 ரன் எடுத்தாங்க. சூரியகுமார் யாதவ் 34 ரன், புதுமுகம் தீபக் ஹூடா 26 ரன் எடுத்தாங்க. வெஸ்ட் இண்டீஸோட ஸ்கோர் 43.5 ஓவரில் 176 ரன். தன்னோட 1 ஓவரில் வெஸ்ட் இண்டீஸோட கேப்டன் பொல்லார்ட் நிக்கோலஸ் பூரனை காலி பண்ண இந்தியன் பிளேயர் யுஸ்வேந்திர சாகலுக்கு ஆட்டநாயகன் அவார்டு கிடைச்சிது. இந்தியா தன்னோட முதல் ஒருநாள் போட்டியில் ஜெயிச்சு இப்போ முன்னிலையில் இருக்காங்க. 2வது ஒருநாள் போட்டி 9ஆம் தேதி இதே ஸ்டேடியமில் 1:30 நடக்கும். இதை ஸ்டார் ஸ்போர்ட்ஸில் லைவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.